வடசென்னை பகுதியில் 3 நாட்களாக தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் டெங்கு மலேரியா நோய்கள் பரவும் அபாயம் நீடிக்கிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சென்னை வியாசப்பாடி பகுதியில் உள்ள சாமந்திப்பூ காலனியில் கடந்த 3 நாட்களாக பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் தெருவில் தேங்கி நிற்கிறது. இதனால் கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தேங்கி நிற்கும் கழிவுநீர் காரணமாக கொசுக்கள் பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மேலும் டெங்கு போன்ற காய்ச்சல் பரவ வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மாதிரி சாக்கடை நீர் சாமந்தி புகாரில் எப்போதும் இருந்துட்டு இருக்கு. இது எந்த மாநகராட்சியும் சரி இருக்க தமிழ்நாடு அரசும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா எப்பயுமே நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். அடிக்கடி நீர் பார்வையிட்டு இது கிளியர் பண்ணி தந்துடும் சொல்கிறாங்க எந்த அதிகாரியும். ஆனால் 1-2 பார்த்துட்டு போயிடறாங்க. ஆனால் எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு தேவைப்படுது. எல்லாரும் பசங்களும் நான் தண்ணியில் நடக்கிறாங்க வராங்க. அவங்களுக்கு இந்த டெங்கு ஜுரம் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எங்களால் பணம் கொடுத்து பார்க்க முடியாது. எங்கள் அரசாங்கம் வந்து ஓட்டு காக்கும்போது நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் செய்கிறோம் கொள்றோம்னு எல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து நான் வேலை செஞ்சுட்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த தண்ணியில் வந்து வெறும் புழுவு சாப்பிட செய்யலை. நான் பட்டினா படுத்துக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வீட்டில். இதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டு கேட்க மாட்டீங்க செய்ய மாட்டீங்களா? இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.